ஊரடங்கு காலத்தில் மதுக்கடத்தல் தொடர் சம்பவமாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி கிராமத்தில் பொறைகாறு போலீசார் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த டூ வீலர் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டபோது அதில் 180 ml மது பாட்டில்கள், 235 மற்றும் 375 ml மது பாட்டில்கள் 96 இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் மது பாட்டில்கள் மற்றும் டூ வீலரை பறிமுதல் செய்ததுடன் வெளி மாநில மது பாட்டில்கள் கடத்தி வந்த நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஐயப்பன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.